ஹாய் வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட முசிறி தேர்வு நிலை பேரூராட்சியில் அங்கே தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நாடு முழுவதும் பாதிப்பு பெரிய அளவில் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து தூய்மை பணியாளர்கள், மருத்துவ குழு, காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருமே வந்து நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வராங்க. மக்கள் இவங்கக்கிட்ட என்ன மாதிரியான அணுகுமுறையில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ இவங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம இதை பற்றின விஷயத்தை இப்போ நம்ம கேட்க போகிறோம். இந்த தூய்மை பணியாளர்கள் இவங்களோட சூப்பர்வைசர் சையத் அப்படின்றவர் வந்து இவங்க எல்லாத்தையும் இவர் தான் கோஆர்டினேட் பண்ணிட்டுருக்காங்க இங்கே. சார் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம், இது முசிறி தெருநிலை பேரூராட்சி பகுதி. இங்கே வந்து டோட்டலாக வந்து 18 வார்டு இருக்குது. 28,726 பாப்புலேஷன். அடுத்தது ஹவுஸ் ஹோல்டு வந்து 10,000 சம்திங் இருக்குது. இப்போ டோர் பை டோர் கலெக்ஷன் பண்ணுறாங்க. டோட்டலாக 47 வண்டி இருக்குது, வந்து 47 வண்டி இருக்குது. மொத்தம் வந்து 106 தெரு இருக்குது முசிறிக்குள்ளே. நம்ம மெம்பர்ஸ் எஸ்ஹெச்என்னா சுய உதவி குழுன்னு சொல்லி லேடிஸ் ஜென்ஸு மொத்தம் வந்து 68 பேர் இருக்காங்க. பர்மனன்ட் ஸ்டாஃபுங்க தனியாக இருக்காங்க. ஆனால் இந்த சுய உதவி குழு மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த டோர் பை டோர் கலெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களே வந்து டோர் பை டோர் கலெக்ஷன் பண்ணி செகண்டரி கலெக்ஷனில் வந்து நம்ம வந்து பெரியவன் டாடா ஏசி, டிராக்டரு, டிப்பரு, ஈச்சரு அது மாதிரி வண்டியில் வந்து செகண்டரி கலெக்ஷன் பண்ணி நம்ம எங்கேயும் இந்த ஹாட்ஸ்பாட்டு இதெல்லாம் வந்து முசிறியில் வந்து மேக்ஸிமம் எங்கேயும் கிடையாது. கலெக்ஷன் பாயிண்ட்டு தான் ஒரு 9 இடத்துல பாயிண்ட் வச்சுருக்கோம். அந்த இடத்துலேருந்து வந்து டேரெக்டாக வந்து செகண்டரி கலெக்ஷனுக்கு அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் பரவாயில்ல, உயிரை பணையை வச்சு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அன்பாக தான் பேசுகிறாங்க பப்ளிக் எல்லாமே. பாதுகாப்பாக வந்து நாங்களும் இருக்கோம், அவங்களையும் வந்து இருக்க சொல்கிறோம், பப்ளிக்கே இருக்க சொல்கிறோம், ரெகுலராக இருக்க சொல்கிறோம். அலோன்ஸ் பண்ணிட்டு வரோம், நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம், வீடு வீடாக நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அனாவசியமாக யாரும் வெளியே போகக்கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். டோட்டலாக கிருமி நாசினி டோட்டலாக வார்டு வைஸ் அடிச்சிருக்கோம், ரெகுலராக அடிச்சுட்டு வரோம், டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அடிச்சுட்டு வரோம், கமர்ஷியல் டோட்டலாக அடிச்சுட்டு வரோம். எந்தெந்த கடை ஓப்பனில் இருக்கோ அந்தந்த கடை ரெகுலராக 2 times அடிக்கிற ஒரு நாளைக்கு. சோடியம் ஹைபோக்ளோரைட்டு அது தனியாக அடிச்சுட்டு வரோம், லைசால் தனியாக அடிக்கிறோம். அது இல்லாமல் டேங்கர் லாரியில் குளோரின் பண்ணி அது ஒரு கிருமி நாசினி, அது ஒன்று தனியாக அடிச்சுட்டு வரோம். அது மாதிரி ரெகுலராக டோட்டலாக ஊர் ஃபுல்லாக அடிச்சுட்டு வரோம். ஈவினிங் ஆனால் ஃபாகிங்கும் பண்ணுறோம். கொரோனா வந்தனால பயப்படுறாங்களா, இல்லை என்ன உங்களை பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரியெல்லாம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி உங்ககிட்ட பேசுகிறாங்க? அவங்கெல்லாம் முன்ன மாதிரியெல்லாம் எதுவுமே பேசுறதுக்கெல்லாம் அஞ்சுக்கப்படல. நீங்கள் தைரியமே எடுக்கிறீங்க, நாங்கள் உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு. நாங்கள் என்ன வேணுனாலும் பண்ணுவோம், நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் குப்பை எடுக்கிறோம், நீங்கள் இருக்கிறத மட்டும் தைரியமாக இருங்க, நாங்கள் எது வந்தாலும் தாங்கிக்குவோம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி குப்பை வாங்குவாங்க, பிரித்து எல்லாம் கொண்டுட்டு வந்து நாங்கள் வண்டிகளெல்லாம் கொட்டிட்டு சாப்பிட்டு அதுக்கு மேலே வந்து இங்கே கம்போஸ்டில் வேலை செஞ்சுட்டு அந்த டூட்டிக்கு வேலை விட்டுருவாங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். எல்லாமே ஆபீஸ்ல இங்க நல்லா செய்யறாங்க. அது இல்லாம மக்களும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்களா? எல்லா சப்போர்ட், அவங்களும் சப்போர்ட் இருக்குங்க, அதெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. நீங்களும் பயந்துக்காதீங்க, நாங்களும் குப்பை எடுக்கிறோம். இல்ல நீங்களா? அவங்க வந்து நாங்க போறதுனாலதான் அவங்களுக்கு தைரியம் இருக்குதுன்னு சொல்றாங்க. நீங்களா போறீங்களா? எங்களுக்கு
தெம்பு அப்படிங்கிறாங்க. அப்படியே என்னை பார்த்து நீ நல்லா தைரியமாருன்னு நாங்க சொல்லிட்டு குப்பை எடுத்துட்டு வந்து துப்புரவு பணியாளர்கள் அப்படின்ற பேரை மாத்தி இப்ப தூய்மை பணியாளர்கள்னு வந்து தூய்மை பணியாளர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேரை மாத்தி இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துச்சா? இப்ப தெரிய வந்துச்சு, இப்ப இந்த கொரோனா வந்த வாட்டி தாங்க இது தெரியும் தூய்மை பணியாளர்னு. அப்பதான் தெரியும் எல்லாருமே அந்த மாதிரி மரியாதையா உங்களுக்கு. ஆமா, அதிகாரியா கூப்பிடுறாங்க. எல்லாமே எங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. ஆபீஸ்ல சோப்பு கொடுக்குறாங்க, கையோரம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எங்களுக்கு எந்த குறவும் இல்லைங்க. எல்லாமே நல்லா வச்சிருக்கிறாங்க. வணக்கம், நான் துப்புரவு ஆய்வாளரா முசிறி பேரூராட்சியில பாக்குறேன். என்னோட பெயர் வந்து புவனேஸ்வரி. தூய்மை பணியாளர் எல்லாருமே முதல்ல வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு முறை கை கழுவிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். மாஸ்க்கு, கை க்ளோஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறோம். அந்த ஏரியாவில் போய் அவங்க வாங்கும்போது கை க்ளோஸ் இல்லாமல் வாங்கக்கூடாதுங்கிறத நாங்கள் அறிவுரை சொல்லியிருக்கோம். அந்த இடத்துலையே ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு முறை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணுங்கிறதும் நாங்கள் அறிவுரைப்படுத்திருக்கிறோம். அதே மாதிரி எங்கள் தூய்மை பணியாளர்களும் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நம்ம வந்து சேஃபாக இருக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம். எங்கள் தூய்மை பணியாளரும் சேஃபாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் மெடிக்கல் செக்கப் எடுத்திருக்கோம். மெடிக்கல் செக்கப்லேயும் அவங்களுக்கு வரல, கொரோனா வைரஸ் கிடையாது. எங்கள் இவங்க எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆய்வாளரும் எங்களை பணி செய்யும் பொழுது எப்படி நாங்கள் அந்த அரசு விதித்த அந்த நடைமுறை செயல்பாடுகளை எப்படி கடைபிடிக்கணும், எப்படி பணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான எங்களுடைய கை உரைகளையும் முகக்கவசங்களையும் அதே மாதிரி 20 நிமிடத்திற்கு ஒரு முறை கைகளை சுத்தம் செய்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சோப்பு மற்றபடி எல்லா உபகரணங்களையும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதை நாங்கள் பயன்படுத்தி தெருவில் தெரு மக்களுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை பூரா சாக்கடை தள்ளுறது, மற்றபடி புல்லு செய்கிறது, கிருமி நாசினி பண்ணுறது, கழிவறைகளை சுத்தம் செய்கிறத நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜெய கணேசன். நான் முசிறி தேர்நிலை பேரூராட்சியின் செயலாளராக பணிபுரிந்து வருகின்றேன். இந்த கொரோனா வைரஸ் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையானது இந்த பேரூராட்சியிலே மொத்தம் 126 பணியாளர்கள் கொண்டு தினந்தோறும் 100% 126 பணியாளர்களும் பணிபுரிந்து தங்களது கடமையை சிவனையே நிறைவேற்றி வருகின்றனர். இந்த ஊரடங்கு காலம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசால் அமல்படுத்தப்பட்ட நாள் முதல் தொடர்ச்சியாக இங்கு பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த பேரூராட்சியிலே 2 குடிநீர் டேங்கர் லாரிகள் மூலம் கிருமிநாசினி பிளீச்சிங் பவுடர் கொண்டு தினந்தோறும் எல்லா வீதிகளுக்கும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பேரூராட்சியிலே 10 பணியாளர்கள் சிறப்பு பணியாளர்கள், இந்த கொரோனா நோய் தடுப்பு பணியிலே சிறப்பு பணியாளர்களாக அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கவச உடைகளுடன் இங்கு உள்ள அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள் மற்றும் வங்கி ஏடிஎம்கள், வங்கிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய உழவர் சந்தை ஆகிய அனைத்து இடங்களிலும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையிலே இந்த பேரூராட்சி பகுதியிலே எவருக்கும் தொற்று ஏற்படா வண்ணம் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு சிறப்பு கவனங்கள் மேற்கொள்ளப்பட்டு அரசினுடைய அறிவிப்பின்படி திறந்திருக்கக்கூடிய அத்தியாவசிய கடைகள் முன்பு சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வண்ணம் கட்டங்கள் வரையப்பட்டுள்ளது என்பதை அவ்வப்போது ஆய்வு செய்து அவர்களுக்கு அறிவுறுத்தி அதை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த கொரோனா தடுப்பு காலத்திலே பொதுமக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் முகக்கவசம் அணியாமல் வருபவருக்கு ஒவ்வொரு நபருக்கும் ₹50 அபராதம் விதித்து வசூலிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பொதுமக்களும் இதனுடைய பொறுப்பை உணர்ந்து சமூக இடைவெளியை முறையாகவும் கடைபிடித்து வருகின்றனர். முசிறி பேரூராட்சி பொதுமக்கள் இந்த அரசினுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இந்த கொரோனா நோய் தொற்று பரவாமல் பல்வேறு வகையிலே இந்த பேரூராட்சிக்கும் அரசுக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றனர். இந்த பேரூராட்சியினுடைய சார்பிலே ஒரு வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது. அதாவது பொதுமக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக வெளியிலே வரும்போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். தங்கள் தேவைகளை கொண்டு
கொள்முதல் செய்ய வரும்போதும் கடைகளுக்கு செல்லும் போதும் கண்டிப்பாக சமூக இடைவெளியை முறையாக பின்பற்ற வேண்டும். சமூக இடைவெளியும் தன்னை தானே பாதுகாக்கக்கூடிய உணர்வு மட்டுமே இந்த மாதிரியான வைரஸ் தாக்குதலிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் துப்புரவு பணியாளன். திட்டக்கழிவோ திடக்கழிவோ திகைக்காது என் கரம், சேரோ சகதியோ சுளிக்காது என் முகம். வீசி எரிந்த குப்பைக்குள்ளே வேறுபிடித்த பட்டம் ஒன்று தூய்மை பணியாளனால் என்னை தூக்கி நிற்க எம் மக்கள் உண்டு.